வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு மை நியூ வீடியோ. இந்த வீடியோல உங்களுக்கு காட்டப்பது வந்து ஒன் ஈஸி இன்ட்ராடே ஸ்ட்ராட்டஜி. நம்ம விண்ட்ராடே ஸ்ட்ராட்டஜி எப்படி யூஸ் பண்ணி, எப்படி இது சிக்னல்ஸ் வந்ததுக்கப்புறம் எப்படி கன்ஃபர்மேஷன் பார்த்ததுக்கப்புறம் என்ட்ரி பண்ணலாம், இந்த லைவ் வீடியோவில் உங்களை காட்டித்தரேன். இதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த ஸ்ட்ராட்டஜி இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் இந்த லைவில் பார்க்க இன்ட்ரெஸ்ட் கால் பண்ணுங்க. இந்த வீடியோட கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா அங்கே என்னோட வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, காலர் வாட்ஸ்அப் சேம் நம்பர் தான். இப்போ இதை உங்களுக்கு லைவாட்டு உங்களை சிஸ்டத்தையும் ஒன் டே ட்ரையல் ஃப்ரீயாக பார்க்கலாம். கான்டாக்ட் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் கான்டாக்ட் பண்ணுவோம். இப்போ இதில் லைவ் மார்க்கெட் இருந்தால் லைவ் மார்க்கெட்டில் இந்த மேலே இந்த ரேட்டு டிஸ்பிளே ஆகிடும், ரியல் டைம் மார்க்கெட் வேல்யூ இந்த டைம் இந்த ரேட் இந்த ஏரியாவில் டிஸ்பிளே ஆகிடும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஒயிட் வேர்ட்டிக்கல் லைன் இருக்குது, அது வந்து டே செப்பரேஷன் லைன். ஸோ இன்றைக்கு மார்க்கெட் இந்த ஓப்பன் இங்கேருந்து ஓப்பன் பண்ணியிருக்கு. ஸோ மார்னிங்கில் சாஃப்ட்வேர் ரெட் ஆரோ காட்டி தந்திருக்கு, ரெட் ஆரோ வந்து செல் சிக்னல், அந்த மாதிரி நமக்கு ஒரு க்ரீன் அப் ஆரோ கூட கிடச்சிடும், அது வந்து பை சிக்னல். இப்போ சிக்னல்ஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக சாஃப்ட்வேர் காட்டித்தரும். சிக்னல் கிடச்சதுக்கப்புறம் இந்த ட்ரேட் பண்ணதுக்கு முன்னாடியே நமக்கு ரெண்டு கன்ஃபர்மேஷன் பார்ட் கூட இருக்குது. இப்போ கன்ஃபர்மேஷன் இருந்திருந்தாலும் மட்டும்தான் என்ட்ரி பண்ணும். கன்ஃபர்மேஷன் ரொம்ப ஈஸி தான். இப்போ இந்த சிக்னல் வந்ததுக்கப்புறம், இப்போ ரெட் ஆரோ அந்த செல் சிக்னல் வந்ததுக்கு அப்புறம் தான் பார்க்கணும் கன்ஃபர்மேஷன். ஃபஸ்ட்டு கன்ஃபர்மேஷன் கீழே பாருங்க, இந்த ஏரியாவில் ப்ரைஸ் வந்து இந்த மாதிரி செல்ஸ் ஒன்று எப்படி காட்டணும். செகண்ட் கன்ஃபர்மேஷன் ஏரோக்கு கீழே ஒரு பார் கூட இருக்குது, அந்த பார் இந்த மாதிரி ரெட்டிலோட்டு வரணும், இந்த ரெட் கலர் காட்டணும். இப்போ ரெண்டு கன்ஃபர்மேஷன் இருந்தால் மட்டும்தான் என்ட்ரி பண்ணணும். இப்போ இந்த சிக்னல் பார்த்தீங்கன்னா நமக்கு தேர்ட் கேண்டில் கன்ஃபர்மேஷன் கிட்டே வந்து தேர்ட் கேண்டில் அந்த டைமில் நமக்கு என்ட்ரி பண்ணலாம். ரெண்டு கன்ஃபர்மேஷன் இருந்தால் டைரெக்டாக உங்களுக்கு என்ட்ரி பண்ணலாம். ஒரு 80-90% கன்ஃபார்ம் இந்த சிக்னல்ஸில் ஆக்ரோசி இருக்குது. சிக்னல்ஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக சாஃப்ட்வேர் காட்டித்தரும். சிக்னல் கிடக்கிற அந்த டைமில் அந்த மாதிரி அலர்ட்டுக்குள்ள சாஃப்ட்வேர் எழுதி காட்டித்தரும், எந்த ரேட்டில் பை பண்ணணும், செல் இருந்தால் எந்த ரேட்டில் செல் பண்ணணும், அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இதுக்குள்ளே எழுதி காட்டித்தரும். சேம் டீட்டெயில்ஸ் இங்கே கூட எழுதி காட்டித்தரும். இப்போ இது பார்த்துருந்தாலும் இது வந்து பஜாஜ் ஃபினான்ஸில் நமக்கு இன்ட்ராடே 5 மினிட்ஸில் 6984 சிக்னல் கிடச்சிருக்கு. இப்போ பார்த்துருந்தாலும் 84 points மார்க்கெட்டை இறங்கி இருக்கு, ப்ராஃபிட்டில் இருக்குது, டார்கெட் எல்லாமே அச்சீவாக இருக்குது. இப்போ இது சிக்னல்ஸ் மார்க்கெட் இறங்கியது அப்போ கன்ஃபார்ம் சிக்னல் தான், சிக்னல் கீழே பாரும் ப்ரைஸ் எல்லாமே ஓகேவாக இருக்குது. அதுக்கப்புறம் மார்க்கெட் இந்த இங்கே பார்த்துருந்து இங்கே ஒரு டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இருக்குது, கேண்டில் எல்லாம் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இருக்குது. இப்போ நார்மல் பார்த்துருந்து நார்மல் கேண்டில் கலர் ரெட்டும் க்ரீன் மட்டும்தான் இருக்குது, அந்த ரெட்டும் க்ரீனும் இல்லாத இன்னும் எக்ஸ்ட்ரா கலர்ஸ் இருக்குது, அது வந்து சைடு இண்டிகேஷன். இப்போ சைடு மார்க்கெட் இப்போ சைடு வரதுனால ஆட்டோமேட்டிக்காக அந்த கலர் சேஞ்ச் பண்ணி சாஃப்ட்வேர் காட்டித்தரும். இது ரொம்ப ஈஸி ஸ்ட்ராட்டஜி தான். உங்களுக்கு இது லேர்ன் பண்ணால், இது லைவ் ஆகிட்டு ஒரு டெமோ பார்க்க இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணுவோம். அண்ட் இங்கே சாஃப்ட்வேர் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் எல்லாமே காட்டித்தரும். சிக்னல்ஸ் வந்து அந்த டைமில் என்ட்ரி காட்டித்தரும் ஆட்டோமேட்டிக்காக. ரீஎன்ட்ரி கூடி ஒரு ஃப்ரெஷ் என்ட்ரி மிஸ் ஆயிருந்தால் ரீஎன்ட்ரி கூடி காட்டித்தரும். அதுக்கப்புறம் நமக்கு ஒரு ஸ்கேனர் கூட ஃப்ரீயாக கிடச்சிடும், அந்த ஸ்கேனரில் நமக்கு ஒட்டடி ட்ரெண்ட் பார்க்கறதுக்காக ட்ரெண்ட் இண்டிகேஷன் காட்டுத்தரும். எந்த சிக்னல் எந்த இப்போ சார்ட்டில் எந்த ட்ரெண்ட் இருக்குது அதெல்லாமே நமக்கு இந்த அளவு ஸ்கேனர் தூரம் நமக்கு ஐடென்டிஃபை பண்ணலாம். இப்போ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் லைவ் பார்க்க இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கான்டாக்ட் பண்ணுவோம். தேங்க்யூ.